ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜிடபிள் எக் மேகி பார்க்க போறோம். இன்னைக்கு வெஜிடபிள் எக் மேகி செய்ய போறோம். அதுக்கு மேகி, முட்டை, தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், பீன்ஸ், சால்ட், கேரட், கோஸ், குடமிளகாய். இப்போ நம்ம கார்லிக் போட்டுக்கலாம். இப்போ நான் எண்ணெய் ஊற்றி கடாயை வச்சுருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு நல்லா நம்ம சாப் பண்ண கார்லிக்கு நல்லா வதங்குது. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அது மாதிரி போட்டுருங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். தக்காளி நம்ம போட்டுக்கிறோம். தக்காளி போட்டாச்சு. தக்காளி வதங்கட்டும். இப்போ நம்ம கேரட், பீன்ஸ், கேபேஜ் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கிக்குவோம். காய் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிங்க. நல்லா காய் வேகட்டும். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் பெப்பர், காரம் பார்த்து போட்டுக்கல, சோயா சாஸ் கொஞ்சமாக விடுங்க, புளிக்கும் கொஞ்சமாக விடுங்க, கொஞ்சம் போல் அஜினமோட்டோ. இப்போ நல்லா திருப்பிக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நம்ம தேவையானது, மேகிக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். மேகி வந்து மேகிலே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் வந்து நிறைய சேர்த்துறாதீங்க. மேகி வந்து சேமியாலே, அந்த ஒரு சேமியாலே உப்பு இருக்கும், அதனால் வந்து பார்த்து சேர்த்துக்குங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கேப்சிகம் போட்டுக்கலாம். சும்மா இது கேப்சிகம் வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, இது நல்லா தெரிஞ்ச அழகாக இருக்கும். இது அப்படியே பச்சையாக சாப்பிட்ற காய்கறி தான் இது. நான் லைட்டாக அப்படி வதக்கிக்கலாம் வதக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி வந்து நான் வந்து பாருங்கள், இந்த 80 ருபீஸ் இந்த மேகி, அதை எடுத்திருக்கேன் நான் 2 பேக்கேஜு. தண்ணி வந்து போதுமானது ஊற்றிக்குங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். காய்கறி இந்த தண்ணி கொதிச்சு வரட்டும், பார்க்கலாம். இப்போ மேகி மசாலா இருக்குது 4 பேக்கெட்டு, அது போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்குது, நம்ம வந்து மேகி போட்டுக்கலாம். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி, தண்ணி ரொம்ப வைக்காதீங்க, அது மாதிரி கொல கொலன்னு ஆகிடும். ஒரு மாதிரி மீடியமாக வச்சுக்கோங்க.
இப்போ இது ஆட்டோம் இப்போ இப்போ மேகி நல்லா வெந்துருச்சு நம்ம முட்டை ஊத்திக்கலாம் நான் நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் நாலு முட்டை ஊத்திக்கிறேன் நம்ம நல்லா திருப்பிக்கலாம் இது நல்லது குழந்தைங்களுக்கு நல்லா பிடிச்சமானது மேகி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வெஜிடேபிள் நிறைய போட்டிருக்கோம் குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தி டிஷ்ஷு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்க ரொம்ப மேகி விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வெஜிடேபிளோட வெறும் மேகி செய்யாமல் நீங்கள் வெஜிடேபிளோட போட்டு செஞ்சு கொடுங்க உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க நிறைய பேர் கேட்கும் போது தான் பண்ணி கொடுங்க கொஞ்சம் நல்லா வரட்டும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வரட்டும் இப்போது ஹெல்த்தியான வெஜிடேபிள் எக் மேகி ரெடி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்